ஆதிகாலத்திலிருந்தே மனிதர்களுக்கு ஆறுகள் மிக முக்கியமானதாக இருந்து வந்துள்ளது. மனிதர்களின் நாகரிகம் ஆறுகளின் அருகில் மிக வேகமாக வளர்ந்து வந்துள்ளது. உலகிலுள்ள பல ஆறுகள் மிகவும் பிரசித்தி பெற்றவையாக விளங்கி வருகிறது. அப்படி உலகின் மிகவும் பிரபலமான 10 ஆறுகளை பற்றி பார்க்கலாம். செபிக் ஆறு. இந்த செபிக் ஆறு நியூகினியா தீவில் இருக்கக்கூடிய மிக நீளமான ஆறு. பப்புவா நியூகினியாவின் மத்திய மலைப்பகுதிகளில் விக்டோர் இமானுவேல் மலைத்தொடரிலிருந்து இந்த ஆறு உருவாகிறது. அமேசான் நதியைப் போல பாம்பு வடிவில் வளைந்து நெளிந்து பிஸ்மார்க் கடலுக்கு செல்கிறது. பல பெரிய நதிகளைப் போலல்லாமல் செபிக் ஆறு டெல்டா இல்லாமல் நேராக கடலில் பாய்கிறது. செபிக்காற்றின் மொத்த நீளம் 1126 கிலோமீட்டர்கள். மிசிசிப்பி ஆறு. சுமார் 3730 கிலோமீட்டர் நீளமுள்ள மிசிசிப்பி ஆறு அமெரிக்கா மற்றும் வட அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய நதி அமைப்பு. இந்த நதி இட்டாஸ்கா ஏரியில் உருவாகிறது. முக்கிய துணை நதியான மிசூரி நதியுடன் சேர்ந்து இந்த ஆறு 31 அமெரிக்க மாநிலங்களின் வழியாக செல்கிறது. புகழ்பெற்ற நீராவி படகுகள் 1820களில் இந்த நதியில் மிதந்து வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளது. பருத்தி, மரம் மற்றும் உணவு ஆகியவை இந்த ஆற்றின் வழியாக கொண்டு செல்லப்பட்டது. 1780களில் ரயில் பாதைகளின் வருகைக்கு பிறகு நீராவி படகு போக்குவரத்து குறைந்துவிட்டது. இருப்பினும் இது 1920 வரை முக்கியமானதாக இருந்து வந்துள்ளது. வோல்கா ஆறு. வோல்கா ஐரோப்பாவின் மிக நீளமான ஆறு. அதோடு ரஷ்யாவின் மிக முக்கியமான நதிகளில் ஒன்று இது. ரஷ்யாவின் 20 பெரிய நகரங்களில் தலைநகர் மாஸ்கோ உட்பட 11 நகரங்கள் வோல்காவின் வடிகால் படுகையில் அமைந்துள்ளது. இது மாஸ்கோவின் வடமேற்கே உள்ள வால்டே ஹில்ஸில் 740 அடி உயரத்தில் உருவாகி 3645 கிலோமீட்டர் தூரம் பயணித்து காஸ்பியன் கடலில் கலக்கிறது. ஒவ்வொரு ஆண்டு 3 மாதங்களுக்கு இந்த ஆறு அதன் நீளத்தின் பெரும்பகுதி பனியால் உறைந்து போகிறது. வோல்கா ஆறு ரஷ்யாவில் உள்நாட்டு கப்பல் மற்றும் போக்குவரத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜாம்பேசி ஆறு. 3540 கிலோமீட்டர் நீளமுள்ள ஜாம்பேசி நதி ஆப்பிரிக்காவின் 4வது நீளமான நதி. இந்த நதி வடமேற்கு சாம்பியாவில் தொடங்கி அங்கோலா வழியாக நமீபியா, போட்ஸ்வானா, சாம்பியா மற்றும் ஜிம்பாப்வே ஆகிய நாடுகளின் எல்லைகளில் பாய்ந்து மொசாம்பிக் வரை செல்கிறது. அங்கு இந்திய பெருங்கடல் கலக்கிறது. ஜாம்பேசியின் மிக அற்புதமான அம்சம் அழகான விக்டோரியா நீர்வீழ்ச்சி. இந்த ஆறு பல விலங்குகளின் பாதுகாவலனாக இருந்து வருகிறது. இந்த ஆற்றின் பெரும்பாலான பகுதிகளில் நீர் யானைகள் ஏராளமாக காணப்படுகிறது. மேலும் பல முதலைகளும் காணப்படுகிறது. பெரிய இன மீன்கள் உட்பட பல 100 வகையான மீன்களையும் ஜாம்பேசி ஆற்றில் காணலாம். மனிதர்கள் பலரையும் தாக்கும் புல் ஷார்க் இந்த ஆற்றில் காணப்படுகிறது. மீகாங் ஆறு. மீகாங் ஆறு 4350 கிலோமீட்டர் நீளம் கொண்ட உலகின் 12வது நீளமான நதி. திபெத்திய பீடபூமியிலிருந்து இந்த நதி சீனாவின் யுனான் மாகாணம், பர்மா, லாவோஸ், தாய்லாந்து, கம்போடியா மற்றும் வியட்நாம் வழியாக செல்கிறது. இந்த ஆற்றில் பல வகையான மீன்கள் இருந்து வந்தது. சீனா இந்த ஆற்றின் குறுக்கே அணை கட்டிய பிறகு மீகாங் டால்பின் மற்றும் மானடி உட்பட பல இனங்கள் அழிந்து வருகின்றன. கங்கை ஆறு. 2510 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கங்கை ஆறு மேற்கு இமயமலையிலிருந்து உருவாகிறது. வங்காள விரிகுடாவில் உள்ள சுந்தர்பான்ஸ் டெல்டா பகுதியில் கடலில் கலக்கிறது. இது நீண்டகாலமாக இந்துக்களால் புனித நதியாக கருதப்படுகிறது. இந்து மதத்தில் கங்கை நதி தெய்வமாக வழிபடப்படுகிறது. இது வரலாற்று ரீதியாகவும் முக்கியமானது. பல முன்னாள் தலைநகரங்கள் இதன் கரையில் அமைந்துள்ளன. கங்கை கரையில் அமைந்துள்ள வாரணாசி இந்து மதத்தின் புனித நகரமாக கருதப்படுகிறது. இந்துக்கள் இறந்தவர்களின் அஸ்தியை இங்கு கலக்கிறார்கள். கங்கையில் ஒருமுறையாவது குளிக்காமல் வாழ்க்கை முழுமையடையாது என்று பலரும் நம்புகிறார்கள். டான்யூப் நதி. டானூப் நதி ஐரோப்பாவின் மிக முக்கியமான நதிகளில் ஒன்று. இந்த நதி ரோமானிய பேரரசின் நீண்டகால எல்லைகளில் ஒன்று. இன்று 10 ஐரோப்பிய நாடுகளின் எல்லைகளில் ஒரு பகுதியாக உள்ளது. இது ஜெர்மனியில் உள்ள பிளாக் ஃபாரஸ்டில் உருவாகி கிழக்கு நோக்கி சுமார் 2850 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து 4 தலைநகரங்கள் வழியாக சென்று கருங்கடலில் கலக்கிறது. 1992 ஜெர்மன் ரைன் மெயின் டானூப் கால்வாய் கட்டி முடிக்கப்பட்டதிலிருந்து இந்த ஆறு கருங்கடலிலிருந்து வடகடலில் உள்ள ரோட்டர்டாம் வரைக்கும் ஒரு டிரான்ஸ் ஐரோப்பிய நீர்வழியின் ஒரு பகுதியாக உள்ளது. யாங்ஸே நதி. உலகின் மிக முக்கியமான நதிகளில் ஒன்றான யாங்ஸே நதி சீனாவின் மிக நீளமான நதி. கூடவே உலகின் 3வது நீளமான நதி. இந்த நதி சுமார் 6300 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. திபெத்திய பீடபூமியின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள பனிப்பாறையிலிருந்து இந்த நதி உருவாகிறது.
இது இயற்கை அழகுக்கு பெயர் பெற்ற யாங்சே பள்ளத்தாக்குகள் வழியாக சென்று கிழக்கு சீன கடலில் கலக்கிறது. இந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைகளில் ஒன்றான த்ரீ கோர்ஜஸ் அணை உலகின் மிகப்பெரிய நீர்மின் நிலையமாகும். நைல் நதி. நைல் நதி உலகின் மிக நீளமான நதி. இது கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து மத்திய தரைக்கடல் வரை 6,650 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இந்த நைல் நதிக்கு வெள்ளை நைல் நதி மற்றும் நீல நைல் நதி என இரண்டு முக்கிய துணை நதிகள் உள்ளது. வெள்ளை நைல் நதி மத்திய ஆப்பிரிக்காவின் கிரேட் லேக்ஸ் பகுதியிலிருந்து ஆரம்பிக்கிறது. அதே நேரத்தில் நீல நைல் நதி எத்தியோப்பியாவில் உள்ள டானா ஏரியிலிருந்து தொடங்குகிறது. எகிப்திய நாகரீகத்தின் வளர்ச்சியில் நைல் நதி மிக முக்கிய பங்காற்றியது. நைல் நதி பண்டைய எகிப்திய மக்களின் ஆன்மீக வாழ்க்கையின் ஒரு முக்கிய பகுதியாக இருந்து வந்துள்ளது. ஹாபி என்ற கடவுள் நைல் நதியின் வெள்ளத்தை கட்டுப்படுத்துவதாக பண்டைய எகிப்தியர்கள் கருதினர். அமேசான் நதி. ஏறக்குறைய 6,400 கிலோமீட்டர் நீளம் கொண்ட அமேசான் நதி உலகின் இரண்டாவது நீளமான நதி. இதன் நீளம் நைல் நதியை விட சற்றே குறைவாக உள்ளது. அமேசான் மற்றும் அதனுடைய துணை நதிகள் பெரு, பொலிவியா, வெனிசுலா, கொலம்பியா, ஈக்வடார் மற்றும் பிரேசில் வழியாக பாய்ந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் கலக்கிறது. அமேசானில் 3,000 மேற்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட மீன் இனங்கள் வாழ்கிறது. மேலும் புதிய இனங்கள் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது. அமேசான் நதி டால்பினின் முக்கிய வாழ்விடங்களில் ஒன்றாகும். இது ஆற்றில் வாழும் டால்பினின் மிகப்பெரிய இனமாகும். இந்த டால்பின்கள் 8.5 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. பெருவில் உள்ள இக்விடோஸ் என்ற இடத்தில் அமேசான் ஆற்றில் புல் சார்க் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமேசானில் வசிக்கும் மற்றொரு ஆபத்தான மீன் பிரபலமான பிரன்கா. இந்த பிரன்கா மீன் இனங்களில் சில இனங்கள் மட்டுமே மனிதர்களை தாக்கும் எனவும் சொல்லப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.